Hi, welcome to my channel. இன்னைக்கு நான் பார்க்க போறது நேத்தனோட பர்த்டே எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணன்றது ஒரு vlog-ஆ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ நான் இன்னைக்கு பார்க்க போறது அந்த vlog தான். லைக் டோட்டலா வந்து இது வந்து ஒரு 20 minutes கிட்ட போறதுனால நான் ரெண்டா டிவைட் பண்ணி போறேன். லைக் ஒரு 10 minutes 10 minutes vlog part 1 part 2 போடுறேன். கண்டிப்பா பாருங்க. நைட் வந்து 12 o'clock கேக் கட் பண்ணாங்க. 12:15 வந்து நாங்க எடுத்தது பிகாஸ் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து எழுப்பி நான் கொஞ்சம் Dress change பண்ணிட்டு டக்குன் கேக் கட் பண்ணிட்டேன் நானு. எனக்கு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நைட்டு வரைக்கும் கேக் வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை. நான் அடிக்கடி போய் ஃப்ரிட்ஜ் செக் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரிட்ஜில் கேக் இல்லை. பட் எப்படி வந்ததுனே தெரியல. ஸோ நான் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டேன். நீங்கள் ஃபேஸ் பார்க்கலாம், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு எழுந்த என் சிஸ்டரையும் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங் செஞ்சுருந்தாங்க. டே வந்து ரொம்ப வேகாக போகும், லைக் எனக்கு எந்த பிளான்ஸும் இல்லாமல் இருந்தது லாக்டவுனால். அதனால் வந்து போர் அடிக்கும்னு நினச்சேன். பட் நைட்டே வந்து சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நைட் முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுற மார்னிங் வந்து தங்கச்சி வந்து சூடா மட்டன் குழம்பு செஞ்சா. சோ இட்லி மட்டன் குழம்பு. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. செம்ம வாசனை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிச்சுட்டு புதுசாக ட்ரெஸ்ஸை என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துருந்தார் ஒரு சாரி. ஸோ அந்த சாரியை வந்து வச்சு சாமி கொச்சு படைச்சிட்டு அதை போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். எனக்கு எப்பவுமே வந்து யூஸ்வலாக ரெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ரெட் காம்பினேஷனில் தான் எனக்கு சாரீ வந்திருந்தது. இது வந்து ஒரு ஷிஃபான் ஜார்ஜெட் சாரீ. பார்டர் வந்து ரெட்டாக இருக்கும். முந்தானே ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பட் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் இது. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ரெடி பண்ணல பிகாஸ் நான் ஒன் டேக்கு முன்னாடி தான் இது போய் இந்த சாரி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் வந்து நான் ஆல்ரெடி மீஷோவில் இந்த ப்ளவுஸ் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து சம் 350 என்போது தான் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இது கரெக்டாக போகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த ப்ளவுஸே இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து இந்த சாரிக்கான ப்ளவுஸ். இந்த ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ டக்குன்னு குளிச்சுட்டு குயிக்காக கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது மூடியாக இருந்தது, நல்லா இருந்தது. லைக் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு டிஃபன் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். சண்டே மார்னிங் பட் ஸ்டில் வந்து அந்தளவு கூட்டம் எதுவும் இல்லை. ஒருவேளை மார்னிங்கிறதுனால கூட்டம் அந்தளவு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வந்து இந்த வெதருக்கு எப்பவுமே வந்து பாண்டி ரஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் என்னன்னு தெரில, அது சேமாக இருந்தது பிகாஸ் நாங்கள் ஒரு வேளை 9:30 கிளம்புனதுனால அந்தளவு ரஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. பொதுவாக வந்து பாண்டியில் இருக்க நிறைய பேர் வந்து மணக்கல விநாயகர் கோயில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து முருகர் கோயில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பர்டிகுலராக அதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க கௌஷிக பாலசுப்ரமணியர் கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே தான் வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது எனக்கு அங்கே தான் நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடந்திருக்கு. ஸோ அந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணேன். இந்த சர்ச் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பாண்டியில் இருக்கவங்களுக்கு எஸ்பெஷலாக தெரியும். ப்ளஸ் பாண்டியில் டூரிஸ்டாக வரவங்க கண்டிப்பாக இந்த சர்ச்சை பார்த்துருப்பீங்க. நான் இதை பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாண்டி வந்தீங்க அப்படின்னா லைக் பாண்டி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்ச் அதோட போய் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது இதில் பார்க்காம நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இது கண்டிப்பாக இது ஒன்றா இருக்கும், பார்த்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 10-15 பில்டிங் தள்ளி வந்து நம்மளுடைய முருகர் கோயில் வந்துடும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த முருகர் கோயில். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலில் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் குயிக்காக ஒரு 10 minutes கிளம்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு போகும்போது பாருங்கள் சண்டே, பட் ஸ்டில் வந்து கூட்டம் அந்தளவு இல்லை. அது 10:30 ஆகிடுச்சு. பட் அப்பவும் வந்து கூட்டம் அந்தளவு நம்ம நினச்ச அளவு ரொம்ப டைட்டாக இல்லை, ஓகேவாக இருந்தது. கண்டிப்பாக வந்து எதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம். வீக்லி டுவைஸாவது ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். பட் இன்றைக்கி வந்து நாகப்பழம் நல்லா சூப்பராக நல்லா சைஸில் இருந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். கண்டிப்பா வந்து பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் எனக்கு கண்டிப்பா தேவை. இட்லி மட்டன் குழம்பு தி பெஸ்ட் காம்பினேஷன். இதுக்காக தான் காலையிலே சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. என் சிஸ்டர் வந்து எனக்காக செஞ்சிருந்தா வந்து 7 o'clock போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து அவ்வளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்தது, பர்ஃபெக்டா இருந்தது. நெக்ஸ்ட் தி பிகெஸ்ட் சர்ப்ரைஸ்,
எங்கள் என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் என் வீட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எப்படி சொல்கிறது விசிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணது எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் உள்ளே இருந்தேன். என்னை உள்ளே அமிச்சிட்டு என் சிஸ்டர் இந்த வீடியோலாம் எடுத்தா அவங்க இதெல்லாமே எனக்கு ரெடி பண்ணாங்க. ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங், ஒரு லைக் ஒரு குட்டியான பேபி ஷவர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறத விட எனக்கு லிட்டலாக நான் அழுதுட்டேன். அந்தளவு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லணும். இவங்க வந்தது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். 1% கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. வந்துட்டு கேக் கட் பண்ணுவாங்கன்ற அளவு நான் யோசித்தேன், பட் இந்தளவு நான் யோசிக்கவே இல்லை. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு என் பர்த்டே வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது எல்லா பிளானையும் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணது வந்து மது, முகுந்தன் அண்ட் கார்த்திகா சிஸ்டர். என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஒரு ஸ்டாஃப்னு சொல்லணும். எனக்கு லைக் எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லணும். பர்த்டே வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஷாக். லிட்டரலா நான் வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் இதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஷாக்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு 2 minutes ஆச்சு. பட் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது சொல்லணும்னா. எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கிஃப்ட் வந்து யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டுன்ற லெவலுக்கும் தாண்டி ஒரு சிஸ்டர்ன்ற மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த இந்த டேக் வந்து அவளே எனக்கு போட்டு விட்டுட்டா. ஆக்சுவலி நான் வந்து பயங்கரமான ஒரு ஷாக்ல இருந்தேன். என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஒரு பிகெஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஹாப்பினஸ் வந்து அன்னைக்கு கிடைச்சிது. ஸோ அத்தே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேக் கொட்டி விட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் லைனாக கேக் ஷேர் பண்ணிக்கிட்டோம். மது, கார்த்திகா சிஸ்டர், முகுந்தன், என்னுடைய சிஸ்டர், என் பாட்டி, அப்புறம் முகுந்தனோட ஃப்ரெண்ட். சாரி பேர் மறந்துட்டேன், பட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நாங்களாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு க்ளோஸாக நின்று ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தது லிட்ரலாக. அப்புறம் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. பிகாஸ் அது எல்லோரும் எல்லாருக்கும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான். அப்புறம் ஒரு நான் இந்த டைமில் கட்டுற மாதிரி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக போகிற மாதிரி ஒரு க்ரீன் வித் மெரூன் பார்டரில் சூப்பரான ஒரு காட்டன் சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அதை கட்டுவேன் நான் சீக்கிரமாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அங்கே நாங்களாம் வெளியே கிளம்பியாச்சு. ஸோ லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ நாங்களாம் லஞ்சுக்கு கிளம்புறோம். பாட்டிக்கு வந்து பாய் சொல்லிட்டு பாட்டிக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாம் லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் லஞ்ச் அண்ட் டின்னர் அப்புறம் ஈவினிங் எங்கே வெளியே போகணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. பிகாஸ் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ஒரு 8 minutes கிட்ட வரப்போகுது. அதனால் வந்து ரொம்ப லென்த்தியாக வீடியோவை நம்ம கொண்டு போனால் அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் அண்ட் ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணுறதை காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.